வாங்க சார் உட்காருங்க நீங்கள் நான் சிவாங் சார் நீங்கள் நான் ரேகாவோட அப்பா சிவராமனுங்க நீங்கள் தான் சிவானா எங்கள் கூட பழகிட்டிருக்கிறவர் மாமா என்ன சொல்கிறீங்க ஆமாங்கம்மாப்ள அப்போ உங்கள் பேர் சொல்லி என் பொண்ணு கூட பழகிட்டு இருக்கிறவர் யார் ரகுபதி சார் சொல்லியிருப்பாரு அந்த சிவா நான் தாங்க கண்டிப்பாக அது சசியாக தான் இருக்கும் சசிக்கு தான் நானும் ரேகாவை காதலிக்கதை பற்றி எல்லா விஷயமும் தெரியும் அவன் தான் ரேகாவை மறக்க சொல்லி கட்டாயப்படுத்திட்டு இருக்கான் ஏங்க அவர் அப்படி பண்ணணும் வாங்க முதல்ல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அதான் எனக்கும் தெரியலிங்க மாமா ஆனால் சசியை சும்மா மட்டும் விடவே கூடாது ஆமாங்க மாப்பிள்ள வாங்க போகலாம் மாமா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு போன மாதிரி எப்போ ஒரு நாள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நான் உண்மையான சிவா இல்லைங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு அது மட்டும் நடக்கவே விடக்கூடாது நீங்க நான் தாங்க சிவா இந்த நிமிஷம் என் நிமிஷம் ൊന്ന പൊന്നിമിഷം പാള വാനത്തിൽ ഒരു ദേവത മേഘം പാള വാർത്തത് ഒരു പമിഷം വാൾവൻ കടിയമിഷം വരയ്ക്കും വാസന വീസും പൂ നിമിഷം என்னிமிஷம் எந்தன் வாழ்வில் பொன்னிமிஷம் ஐயோ என் கனவுல வந்த மாதிரி ரேகா சிவாவும் மட்டும் ஒன்னு சேர்ந்துட்டாங்க நான் போட்ட அத்தனை திட்டமும் வீந்தா நம்ம தான் இதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் ஹலோ சந்தானம் நான் சசி பேசுறேன் சசி இது உன்னோட பர்சனல் இல்ல நான் தலையிட தான் ஆனா அப்பா ரொம்ப ஃபீல் பண்றாரு என்னோட கல்யாணம் தானே எனக்கு தோன்றப்ப நான் பண்ணி பேசிவா

உனக்கு அவசர வேலை இருக்குல்ல கேக்கா பாக்க போனோம் அதானே என்னக்கா இன்னைக்காவது இன்டர்வியூ நல்லா பண்ணியா நான் தான் சொன்னே வேலைக்கே போக கூடாதுன்னு எண்ணத்துல இருக்கேனே அது நம்ம அண்ணன் கிட்ட எல்லாம் நடக்காது அதையும் தான் பாப்போமே இங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அங்க அந்த கிழவி தனியா என்ன கஷ்டப்பட்டு இருக்கு அது ஒண்ணு அண்ணே அடிக்கிற வேலைக்கு மரத்துக்கு கீழே படுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு பேசிட்டு இருந்தோம்

குறிக்கிறக்கு ஒண்ணு இல்லையா கிளவி ஏண்டி இப்பதான் நான் திட்டு வாங்கினேன் அடுத்து நீ வாங்கணுமா வாங்கி முடிட்டு இருக்க மாட்டியே உனக்கு துணியும் சொல்லணுமா ஹ இல்லை அண்ணே இந்த நாள் கொஞ்சம் போரி தேங்க்ஸ் அண்ணே ஐயோ எல்லாத்துக்கும் சேர்ந்து தான் அது உனக்கு மட்டும் இல்லை உம் அப்போ அவ்வளோதான் அக்கா போரி இல்லை இருக்கு அதுக்குன்னு ஒரே நாள சாப்பிட்டு திக்கணுமா உம் கிளவி நாளைக்கு வரும்போது மாமா காசு கொடுத்தா ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கிட்டு வா கெழவி ம் பாக்கறேன் ஆஹா டீ டைம் சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்கேன் போல மாமா வாடா இல்ல நாலு பெத்துக்கு இன்டர்வியூ எல்லாம் எப்படி போச்சுன்னு கேட்கலாம் வந்தேன் எங்க ரெண்டு பெத்துக்கு ஓகே அண்ணா இவங்க ரெண்டு பெத்துக்குண்டா டேட்ல சரி பாப்போம் நிறைய கம்பெனியா இல்ல என்னக்கா இவங்க பேச்சத பார்த்தா காலை கணப அம்மா விட மாட்டாங்க போல இருக்கே மாண்டி இந்தா தம்பி நீ எடுத்துக்கோ வேண்டான் தட்டிமா இங்க உட்கார்ச்சு தான் வந்தேன்

எங்க தங்கச்சிங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது அண்ணே அண்ணே அண்ணேன்னு நொய்ய நொய்யோன்னு நோண்டி அது வேணும் இது வேணும்னு அப்படியே பில்லு எகிறிரும் ஐயோ பார்த்தா இதெல்லாம் தெரிச்சு வச்சிருக்கிற எல்லாத்தை பற்றியும் அப்படியாம்மா நான் அப்படி இல்லை அண்ணா அவ்வளோதான் நான் அப்படி இல்லை அண்ணா அவ்வளோதான் எதுவும் ஆள் மாற்றி ஆள் சொல்றீங்க பாத்தீங்களா விக்கிற விலைவாசிக்கு மழை சாமான அரிசி சிலிண்டர் வாங்கி வாடகை கொடுத்து சாப்பிட்றதே பெரிய விஷயமா இருக்கு இதில் வெளியே வேறு கூட்டிகிட்டு போய் செலவு வச்சிட்டா ரொம்ப கஷ்டம் அண்ணே இன்னும் வேலையும் கிடைக்கல அண்ணே சென்னைக்குள்ளே இருக்கிற பிளேசஸ் தானே ப்ளீஸ் வீக்லி ஒன்ஸ் எங்கேயாவது கூட்டிகிட்டு போங்க முதல்ல ஏதாவது கம்பெனியில் செலக்ட் ஆகுங்க ஜாப் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் எதுனாலும் பார்க்கலாம் அண்ணே காசு கிளவி போட்டுக்கும் அப்படி வாங்குவீங்க ரெண்டு பேரும் கேலவியலாம் காசு போட மாட்டேன் முதல்ல என் பேத்தி ஹாஸ்பிட்டலேருந்து வந்தாதான் ரேகா சிவராமன் ரெண்டு பேருமே கம்பெனிக்கு போகல அவங்களுக்கு செலவு காசு வேண்டாமா கேலவி எப்போ பார்த்தாலும் நீ மாமா செய்யத பற்றியே பேசுகிறேன் பாரு எல்லாமே உனக்கு தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ வரைக்கும் மாமா காசுல தான் நம்ம இருக்கோம் இப்போ மாமா இக்கட்டான சூழ்நிலையில் இருக்காரு நான் ஒன்று ஏன் காசு எடுத்து அவங்களுக்கு செலவு பண்ணலை அது அவனுடைய காசு அவனுடைய சம்பாத்தியம் இங்க பார் தாய் கிழவி நீ இங்க கூட வர சென்னையை சுத்தி பாக்க நீ கண்டிப்பா வரணும் தாய் கிழவி நீ வந்தீனா உனக்கு ரொம்ப பிடிச்ச தான் நீ நேர்லயே பாக்கலாம் உனக்கு கிருஷ்ணனை விட எம்சிஆர தானே ரொம்ப பிடிக்கும் நீ எம்சிஆர தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்ச பாவம் உன்னோட போதாத கால கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லைன்னா எம்சிஆரையே கல்யாணம் பண்ணிட்டேன் இல்ல என்னதான் பேசுறாங்க பாப்போம் பாங்கடி எப்பவுமே என்னோட ஹீரோ எங்க அப்பா எங்க அப்பா கடுத்து என் புருஷன் தான் நீங்களும் தான் தாய் தாய்க்கழவி நீ அப்பா வரலிஆர பாக்க அடிப்போடி அந்த மனசு நிம்மதியா தூங்க போயிட்டாரு நீ வேற அய்யோ பாவம் டிவிலேயே பாத்துட்டு இருந்தே ஒரு தடவையாவது நேர்ல பாப்பேன்னு கூப்பிட்டா ரொம்பதான் செலுத்துக்குது தாய்க்கிழவி நீங்கள் எதுக்கு கூப்பிட்றீங்கன்னு எனக்கு தெரியாதாக்கும் என் சுருப்பையில் இருக்கிற காசெல்லாம் செலவு தானே சுண்டல் வாங்குறேங்கிற பேரில் சுண்டல் கடையவே வாங்கிடுவீங்க நீங்கள் கிளவி ரொம்ப விவரம் தாண்டோய் சரி இந்த தாய்க்கலவி இப்படி ஏமாத்திடுச்சி வாரம் வாரம் ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் நான் நினைச்சேன் ஒரு நாள் மெரினா பீச் போவோம் ஒரு நாள் சினிமாவுக்கு போவோம் ஒரு நாள் பார்க்கு போவோம் ஒரு நாள் அப்புறம் கோயிலுக்கு போவோம் ம் இங்கே வந்து சடங்கு சம்பிரதாய பூஜா கோயில்னு விட மாட்டே அதானே எதுக்கு கிளவி கோயிலுக்கு அப்புறோம் உங்கள் மாமா காசு எல்லாம் செலவு பண்ணி போட்டு அவனுக்கு எப்படி கணக்கு காட்டுறது எப்படி திருப்பி தர்றது அதுக்கு கோயில் வாசலில் உட்காந்து அம்மா தாயின் பிச்சை எடுக்க வேண்டியதுதான் அடிப்பாவி தாய் கிளவி அப்புறம் விற்கிற விலைவாசிக்கு கொஞ்சம் நெஞ்சமாக நீங்கள் செலவு பண்ணுவீங்க பொருளுக்கான காசு நான் மட்டும் பரவாயில்ல அதுக்கு ஏதோ வரி கிரீனு போடுறாங்களே இப்போல்லாம் அதுவும் சேர்ந்துக்கிட்டு

அப்புறம் என்ன இல்ல நீங்க பாக்க நாங்க மட்டும் சாப்பிட்டோம்னா எங்களுக்கு வயித்தால போயிருப்போம் இல்ல அதுக்கு சொல்றோம் எடுத்துக்கோங்க பாவீங்களா நான் கூட ரொம்ப அக்கறையா தான் சொல்றீங்கன்னு நினைச்சிட்டேன் அக்கறையா சொல்லணுமா ஆ அண்ணா நாங்க மட்டும் உங்க வீட்ல வந்து சாப்பிட்டோம்ல நீங்களும் எங்க வீட்ல சாப்பிடலாம் சாப்பிடுங்க இல்லம்மா நீங்க சொன்னதே எனக்கு போதும் வேண்டாம் ஐயோ பயந்துட்டா போல இருக்கு ரொம்ப வாய் வாய்ப்பேசுதே எங்ககிட்ட பேசுற மாதிரி எல்லார்கிட்டயும் பேசாதீங்க

என்னது நான் கிளம்பி வரவா வீட்டுக்கு வந்து எவ்வளவு நேரம் கழிச்சு கூப்பிடுறாமோ நீ எனக்கு அம்மா கிட்ட பேசிட்டு இருந்தேன் அப்படி என்ன பேசிட்டு இருந்தீங்க மேடம் இந்த சீரியல் வர வர நல்லாவே இல்ல வேற என்ன பண்றது எனக்குதான் பார்த்து தொலைறதோ இதுக்கு நாலு பாட்டாவது கேட்டுருக்கலாம் ரிலாக்ஸாவது இருக்கும் மாமி வந்துட்டியா

என் ஃப்ரெண்டு ரேகா முதல்ல ஊருக்கு போகிறேன்னு சொல்லி லீவ் போட்டார் என் மூணு நாள் அதுக்கப்புறம் இப்போ கண்ணா ஆப்ரேஷன் பண்ணியிருக்கான்னு லீவு நீ ரெண்டு நாளாக லீவு என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க கூட்டாளி எல்லோரும் சேர்ந்து ஒரு நாள் லீவு நீ நேற்று லீவு என்னம்மா நினச்சிட்ருக்கீங்க உங்களுக்கு கொடுத்த ப்ராஜெக்ட் எல்லாம் யார் செய்கிறது இஷ்டத்துக்கு லீவ் போட்டுட்ருக்கிறீங்க சார் ரேகா உடம்புலேருந்தா லீவ் போட்டிருக்கா நானும் உடம்புலேருந்தா சார் நேற்று லீவ் போட்டேன் எல்லாரும் இப்படியே பதில் சொன்னா அப்ப இங்க இருக்கிற வேலையெல்லாம் யாருமா பாக்குறது சார் இது வரைக்கும் நாங்க மேக்ஸிமம் லீவ் போடாம தான சார் வந்திருக்கோம் ரொம்ப முடியலை தான் சார் லீவ் போட்டோம் ஓ ஏமே எது பேசுறியா நீ நான் எதுக்கு பேசலீங்க சார் ஏ பக்கம் இருக்கற நாயத்த சொன்னேனா ஓ அப்படியே ஆமா சார் மிஷினே அப்பப்ப சக்க ஆகுது அதுக்கே நம்ம ஹீட்டான ரெஸ்ட் குடுக்குறோம் இப்ப மனுஷங்களுக்கு நல்லது கெட்டது வராதா இல்ல உடம்பு முடியாம போகாதா அதுக்கால லீவ் போட கூடாதா சார் அதுவும் நாங்க லாங் லீவ் எல்லாம் சார் ம் அப்ப ரேகா போட்டுது என்ன சார் இப்படி பேசுறீங்க கண் ஆபரேஷன் பண்ணிட்டு எப்படி இங்க வந்து உட்கார்ந்து வேலைய பார்க்க முடியும் ஓ என்ன ஏ கேள்வி கேக்குறியா நீ சார் உன்னையே தானே சொன்னேன் கண் ஆபரேஷன் பண்ணிருந்தா எப்படி வேலைய பாக்க முடியும் நீங்க அப்படி இருந்த வேலைக்கு வந்துருவீங்களா சார் ஏன் சார் இப்படி இருக்கீங்க நீங்களும் கம்ப்யூட்டர் மாதிரியே அடுத்தவங்களோட எமோஷன்ஸ் ஃபீலிங்ஸ் பெயின் எதுமே புரிஞ்சிக்க மாட்டீங்களே இந்த பாரு நான் யாருன்னு தெரியாம ரொம்ப ஓவரா தான் பேசிட்டு போயிட்டு இருக்கேன் எனக்கு தெரியல நான் நீங்க என்ன சொல்லுங்க தெரிஞ்சிக்கிறேன்

அதை விட்டுட்டு தேவையில்லாத விஷயம்லாம் பேசாதீங்க நாங்கள் லீவ் போட்டாலும் போடலைனாலும் நாங்க செய்ய வேண்டிய வேலையை கரெக்டா செஞ்சிருவோம்ல என்ன சார் ஏய் டூயின் ஒரு மீல ஆடு மாடு குப்புற மாதிரி குப்புறீங்க எல்லா மனுஷங்களுக்கும் திறமையும் இருக்கு எங்களுக்கும் சுயமரியாதை தன்மானம் எல்லாமே இருக்கு அவங்களோட உழைப்புக்கு நீங்க மரியாதை கொடுத்து தான் ஆகணும் மரியாதை கொடுத்து பேசுங்க யாரும் யாருக்கும் எந்த விதத்துலயும் குறைஞ்சவங்க இல்ல முதல்ல மனுஷனா மனுஷனா மதிக்க கத்துக்கோங்க நான் டேய் மோட்டை மண்டையானு என்னது இப்போ எப்படி வருது அப்படி தான் எனக்கும் வரும் நீ ஏன்னு கூப்பிட்றக்கு நான் ஒன்றும் அடிமை இல்லை கால் ஷூக்கு பின்னாடி நாய் மாதிரி வாலாட்டிட்டு வர்றதுக்கு நான் வேலை செய்கிறேன் அதுக்கான சம்பளத்தை நீங்கள் கொடுக்குறீங்க அதுக்குன்னு மிஷின் மாதிரி மரியாதை இல்லாமல் ரொம்ப தரமாட்டமாக நடத்தாதீங்க உயிர் இல்லாத பணம் மட்டும் தண்ணியில் விழுந்தாலும் நெருப்பில் விழுந்தாலும் சாக்கடையில் விழுந்தாலும் கசக்கி குப்பியில் எரிஞ்சாலும் மறுபடியும் எடுத்து அதுக்கான மதிப்பு ஐநூறுபானா ஐநூறுபானா அதை மதித்து யூஸ் பண்ணுறீங்களா

இப்ப நான் லீவ் போட்டதுக்கான ரீசன் உங்ககிட்ட நான் சொல்லிட்டேன் டைம்க்கு கொண்டு வர வேண்டிய ப்ராஜெக்ட்ட நான் போய் எடுத்து வந்து தரேன் பார்த்துட்டு சொல்லுங்க ச்சே யார் இவ இவ கிட்ட காலங்காத்தால இந்த வாங்க வாங்க வேண்டியதா போச்சு அவ சொன்ன மாதிரி நமக்கு தேவை டைம்க்கு ப்ராஜெக்ட் அது கரெக்டா தான் கொடுக்கறாங்க தேவ இல்லாம நம்ம தான் வாங்கி சார் பார்த்துட்டு ஏதாவது குறை இருந்தா மட்டும் என்கிட்ட சொல்லுங்க ம் நான் பார்த்துட்டு சொல்றேன் இப்போ இல்ல சார் நீங்க இப்பவே இத பாருங்க அல ஏதா என்கிட்ட சொல்லுங்க நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் அப்பா நான் சொல்றேன் போன் இல்ல நீங்க அத பார்த்து முடிச்சி என்ன விஷயம் சொல்ற வரைக்கும் நான் இங்கேயே தான் வெயிட் பண்ணுவேன் ஏனா நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியுமா நான் ஏதா சின்ன மிஸ்டேக் தெரியாம பண்ணினா கூட கம்பெனிக்கு இருக்கிற அத்தனை கூட்டி வச்சி கூட்டம் போட்டு அத அனௌன்ஸ் பண்ணுவீங்க எல்லாரும் என்ன கேவலமா பார்ப்பாங்க என்னோட கான்ஃபிடன்ஸ் லெவல் கம்மியாகும் எனக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வரும் சே இப்படி நடந்துச்சே அப்படி சொல்லி நான் மன உளைச்சலுக்கு உள்ளாயிரணும் இல்லையா இதெல்லாம் நடக்கணும் தான நீங்க আশা பண்றீங்க? நல்லது நடந்து பாராட்ணும்னா மட்டும் தனியா இந்த மாதிரி குட்டி பாராட்டுவீங்க. திட்டணும், குறச்சலணும் அப்படினா எல்லாத்துமே திருப்பி வெச்சு பண்ணுவீங்க. என்ன, எனக்கு பாடம் எடுத்துட்டு இருக்கியா? ச்சா ச்சா நல்லா நீங்க என்ன பண்ணுவீங்களோ அதத்தான் சொன்னேன். எல்லாரும் தப்பு செய்யறது இயல்புதான். அவ ஏ நீங்க ஒரு பெரிய விஷயமா பண்ணுவீங்க. எல்லாரும் அத சொல்லி சொல்லி சீக்கிரம் சந்தோஷப்படணும். நான் அத நினைச்சு வர்த்த பண்ணு. இல்லங்களா ஐயோ அம்மா தாயே

ஹலோ மிஸ்டர் மொட்டபாஸ் என் மூச்சி முகரையை பற்றி என்னோட பேரண்ட்ஸ் இல்லை என்னோட ஹஸ்பண்ட் தான் கவலைப்படணும் அதையும் மீறி போனால் என் பிள்ளைய வேணால் கவலைப்படலாம் உங்களுக்கு என்ன சார் வந்துச்சு உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கள் ஆஃபீஸில் ஆஃபீஸ் விஷயமா மட்டும் பேசினா போதும் தேவையில்லாத விஷயங்கள் தேவையே இல்லை இங்கே மனுஷிக்கம்மா அம்மா தாய் இப்போ என்ன அதுக்கு காலைல விழுக்கணுமா சேச்சா நான் ஒன்றும் உங்களை மாதிரி மனுஷங்களா மனுஷங்களா மதிக்க தெரியாத குடும்பத்துலேருந்து வரல அதெல்லாம் தேவையில்லை

வேலை விட்டு நிறுத்தினாலும் பாத்துக்கலாம் விடுங்க என்ன ரேவதி காலையில இருந்து ஒண்ணு சொல்லாம இப்பதான் சொல்றேன் நான் இதை காலையிலேயே உங்ககிட்ட சொல்லியிருந்தா உங்களால நிம்மதியா சாப்பிடவோ இல்ல வேலை பார்க்கவோ முடிஞ்சிருக்காது இல்ல தான் ரேவதி என்னையும் உன்னையும் பத்தி கூட கவலை இல்ல சோனியையும் பூ மாதிரியும் தான் நினைச்சா கஷ்டமா இருக்கு சிட்டியில இவங்க கம்பெனி மட்டும்தான் இருக்கா என்ன ஓர் கம்பெனி இருக்கு இல்லையா நம்ம கம்பெனிலயே வேலை கொடுத்துக்கலாம் ரேக்கா ஓகே டாடி தேங்க் யூ டாடி இருக்கட்டும்மா முதல்ல அவன் வேலையை விட்டு தூக்கிடுவானான்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் எதுனாலும் முடிவு பண்ணிக்கலாம் ஓகே டாடி நான் இதை பற்றி யோசிக்காதடா விட்டுரு ஓகே மம்மி தேங்க் யூ ஐ லவ் யூ மம்மி இருந்தாலும் நான் கொஞ்சம் வாய் அதிகமாக தான் பேசிட்டேன் இல்லை ம் அவனும் ஒன்றும் வாய் குறைச்சலாம் பேசலையே அப்புறம் என்ன விடு சரிடா ஃப்ரீயாக விடு பார்த்துக்கலாம் நீ வேலைக்கு போகணுன்னு அவசியம் இல்லைதான் அப்புறம் என்ன அதுக்கு என்ன

நீங்கள் உடம்பு பார்த்துக்கோங்க எதுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்கப்பா பார்த்து போயிட்டு வாங்க போயிட்டு ஃபோன் பண்ணுங்கப்பா சரிப்பா பாய் போயிட்டு வரேங்கப்பா ஷிவா அடிக்கடி வந்து போயா ம் வரேங்கப்பா அப்பா நீங்கள் மாத்திரமாக இருந்தாலும் கரெக்டாக சாப்பிட்டுட்டு போடுங்க நல்லா தூங்குங்கப்பா சரிப்பா ஃபோன் பண்ணா எடுப்பியா கண்டிப்பாப்பா சரியா போயிட்டு வாங்க நீங்கள் அங்கே வாங்கப்பா ஒரு தடவை யாவது பார்க்கறேன்ப்பா முடிஞ்சா வரேன் வரீங்கப்பா நான் வரேன் ம் சரிப்பா